பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் டிக்கெட் ஃபினாலேக்கான டாஸ்க் 5 தான். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் 4 டாஸ்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படி டாஸ்க் முடிச்சதில் யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த 5வது டாஸ்க் லெட்டரை வந்து ஆரி தான் ப்ரோமோவில் படிக்கிறாரு. அதாவது இவங்க டாஸ்க் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு செட்டப் போடப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வளையம் கொடுத்துருக்காங்க. அந்த வளையத்துக்குள்ளே ஒரு பால் இருக்கு. ஸோ வளையத்தை சுற்றிக்கிட்டே பாலையும் சுற்ற வைக்கணும். ஒருவேளை பால் வந்து சுற்றது நின்றுடுச்சுன்னா அவங்க வந்து அவுட்டு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை டாஸ்க் லெட்டராக படிக்கிறாரு. பந்து சுற்றுறது ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லாமல் பந்து வந்து அந்த வளையத்துலேருந்து கீழே விழுந்துட்டாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் வெளில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியும் சில ரூல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த வளையத்தை வச்சு பயங்கரமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துலேயே ரம்யா, ஷிவானி, ஆரி இவங்கள அவுட் ஆகிடுறாங்க. அடுத்து கேபி, சோமசேகர்னு ஒவ்வொருத்தவங்களும் அவுட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில் பாலாஜி அப்புறம் ரியோ இவங்க ரெண்டு பேரும் கடையில் தான் ஒரு கடும் போட்டி இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் சோமும் அவுட் ஆகிடுறாரு. பாலாஜியும் ரியோவும் போட்டி போடும்போது பாலாஜும் பாலை கீழே விட்டுறாரு. அதனால கடைசி வரைக்கும் வளையத்தில் பாலை சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ரியோ தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 4ல இந்த டிக்கெட் ஃபினாலே பொறுத்த வரைக்கும் ரியோ வந்து சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பலூன் டாஸ்க்லேயும் அவர் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் விட்டுட்டாரு. இருந்தாலும் பாலாஜிக்கு ஈக்குவலாக வந்து ஒரு போட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த வளையத்தில் பாலை வச்சு சுற்றுற டாஸ்க்லையும் ரியோ வந்து பாலாஜிக்கு ஈக்குவலாக அவரோட எஃபர்ட்டை போட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் முடி வரதுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு டாஸ்கில் தான் வந்து ஆரி பாலாவை பார்த்து ஆம்பளை பையன் தான் நின்று ஓடி வந்து புடிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த போட்டியில் வந்து பாலாஜி தான் ஜெயிச்சிருந்தாரு. அடுத்ததான் வெளில பசர் வச்சு சாங்கோட பிஜிஎம் பிளே பண்ணும்போது அந்த சாங்கோட பல்லவியை பாடுற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்கில் பாலாஜி வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நேற்று கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸில் ரம்யா வந்து இது வரைக்கும் டோட்டலாக 20 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சோமசேகர் 13 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரியோ வந்து 19 பாயிண்ட் எடுத்திருக்காரு. கேபி மொத்தமாகவே 7 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆரி 17 பாயிண்ட்டும் பாலாஜி 17 பாயிண்ட்டும் ஷிவானி 19 பாயிண்ட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஸ்டெப்பில் வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் ரம்யா தான் அதிக பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரியோ ஷிவான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே 19 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸை பிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டிகள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது எல்லா டாஸ்க்லையுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அந்த டிக்கெட் ஃபினாலேக்கான டிக்கெட்டை யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.